வணக்கம் தமிழா. ரயில்வே தேர்வு 2023-24 சினி வரக்கூடிய தேர்வுகளான ஆர்ஆர்பி குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி, என்டிபிசி, ஓகே, இதுக்கான தேர்வுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த தேர்வுக்கு தயாரக்கூட மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் என் தொடர் வரிசை இந்த தலைப்புலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா 2018-2022 வரை உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 5, 30, 25, 125, 100, 120, 480, அடுத்த நம்பர் என்ன வரும்? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடுது குறையுது கூடுது குறையுது அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்தோம் நம்ம ரயில்வே பொறுத்த அளவுக்கு, ஸோ எதுவுமே இப்போ ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங் பார்த்தா கொஸ்டின்ஸ் நல்லாவே வச்சு கேட்பாங்க. ஸோ நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எழுத போகிறது ஆன்லைன் டெஸ்ட், ஓகேங்களா? ஸோ அதனால் டைமிங்கை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ரொம்ப நீங்கள் வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் நீங்களே கெஸ் பண்ணி வை. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, 5-30 எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, 5-30 6 பெருக்கிருக்குங்க, 5-30. ஸோ அடுத்து 30-25 என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 5 கழிச்சிருக்காங்க. அடுத்து 25-125 என்ன பண்றாங்க, 5 பெருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்றாங்க, 125-120 5 கழிக்கிறாங்க. ஸோ அடுத்து 120-450 என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 4 பெருக்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்த ரெங்க என்ன நடக்கும் நீங்க பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து 6 பெருக்கிறாங்க, 5 கழிக்கிறாங்க. 5 பெருக்கிறாங்க, 5 கழிக்கிறாங்க. அப்போ 4 பெருக்கு என்ன கழிப்பாங்க, 5 தான் கழிப்பாங்க. ஏன்னா கழிக்கிறதுங்கிறது காமன், 5 தான் கழிக்கிறாங்க. ஸோ பெருக்கல் மட்டும் எப்படி போகுது, 6, 5, 4 அது மாதிரி போய்கிட்டே இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ 4 பெருக்கியாச்சு, அது என்ன பண்ணும், 5 மைனஸ் பண்ணணும். ஸோ ஓகே, -5 பண்ணனுக்கு எவ்வளோ வரும், 475. ஸோ எந்த ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 55, 59, 65, 73, 83, 95, 99 அடுத்த நம்பர் என்ன வரும்? ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சீக்வன்ஸ் தான். மேக்ஸிமம் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கான்செப்ட் பாருங்க, நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்த நம்பர் வித்தியாசம் மட்டும் பாரு. 55, 59 எவ்வளோ கூடுது, 4. அடுத்து 59, 65 6. 65, 73 8. 73, 83 10. 83, 95 12. 95-109 14. ஓகே, பார்த்தாலும் தெரியும் ஃபர்ஸ்ட் 4, 6, 8, 10, 12, 14. ஸோ அப்போ அடுத்து எதை கூட்டினாலே 16 கூட்டணும். அப்போ 109 16 கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 125. ஸோ ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 536, 268, 134, 67 அடுத்த எனக்கு என்ன வரும்? ஓகே, இதுவும் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அந்த நம்பரை பாத்தியாக்குனா எனக்கு இந்த நம்பர் வரும்போது அவ்வளோதான் கான்செப்ட். அதாவது 2 வகுத்துக்கிட்டே போக போகிறாங்க. இப்போ 536 2 வகுத்தோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 268. 268 2 வகுத்தோம் அப்படின்னா 134. அப்போ 130 2 வகுத்தா 67. அப்போ 67 2 வகுத்தா எனக்கு என்ன வரும்? ஸோ அப்போ 67 2 வகுத்து எவ்வளோ பார்த்தா 33.5 வரும், 33.5, ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கான்செப்ட் போகுது, 2 வகுத்துக்கிட்டே போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், 2, 3, 7, 34, 50. ஓகே, இங்கே என்ன சார் சீக்வன்ஸ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்பர் எழுதிக்கிறேன், 2, 3, 7, 34, 50 அடுத்து என்ன வரும்? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது, 1. அடுத்து 4. ஸோ அடுத்து எவ்வளோ கூடுது பாருங்க, 27. அடுத்து எவ்வளோ கூடுது, 16. அடுத்து எனக்கு என்ன வரும்? ஸோ இங்கே சீக்வன்ஸ் பார்த்து என்ன ஆகுது, 1 கூடுது, 4 கூடுது, 27, 16. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, ஓகே இதில் வந்து ஸ்கொயர் நம்பருக்கு கியூப் நம்பரு, ஓகேங்களா? இப்போ 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், 1 கியூப்னு சொல்லலாம், ஓகேவா? என்ன பண்ண போறேன், 1 க்யூப்னு வச்சுக்க போறேன், 1 க்யூப். 4-2 அதே மாதிரி, 27-3 16-4 ஓகே. அப்ப இங்க என்ன ஆகுது, 1 க்யூப், 2 ஸ்கொயர், 3 க்யூப், 4 ஸ்கொயர். அப்ப அடுத்த என்ன வரும், 5 க்யூப் தான் எனக்கு வித்தியாசம் வரணும்.
அப்போ 5 கியூப் எனக்கு எவ்வளோ வரும், 125. அப்போ 50 125 கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 175. அப்போ ஆன்சர் என்னது, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, லாஸ்ட் ஆப்ஷன் 175. அப்போ இங்கே என்ன கான்செப்ட் வந்து, ஸ்கொயர் கியூப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தொடரை நிறைவு செய்யவும். 8, 9, 12, 19, 34 அடுத்த எனக்கு என்ன சார் வரும். ஓகே, அதே மாதிரி எழுதுங்க, 8, 9, 12, 19, 34 அடுத்து என்ன வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது, 1 கூடுது, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கூடுது, அடுத்து எவ்வளோ கூடுது, 7. ஸோ அடுத்து எவ்வளோ கூடுது, 15 கூடுது. ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 5 இங்கே ஒரு கான்செப்ட் வருது பாருங்க. 1-2 பெருக்கி 1 கூட்டுறாங்க, 3-2 பெருக்கி 1 கூட்டுறாங்க, 7-2 பெருக்கி 1 கூட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணும், 15-2 பெருக்கி 1 கூட்டணும். அப்போ 15-2 வரும், 30. அதில் 1 கூட்டினா 31. அப்போ 34-31 எவ்வளோ எனக்கு ஆன்சர் வரும், 65. இப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் கொண்டு போகலாம், இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. வித்தியாசம் 1, 3, 7, 5 வந்துச்சு. இப்போ இங்கே என்ன கான்செப்ட் வருது, எப்படி வித்தியாசம் கூடுது, 1-2 பெருக்கு 1 கூட்டுறான், 3-2 பெருக்கு 1 கூட்டுறாங்க, 7-2 பெருக்கு 1 கூட்டுறாங்க. அப்போ 15-2 பெருக்கு 1 கூட்டினா அது வித்தியாசம் கிடைக்கும். அப்போ 15-2 பெருக்கு 30, அது 1 கூட்ட 31. அப்போ ஆன்சர் வரும் 65. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறிய. 3, 6, 12, 27, 48, 96 எந்த நம்பர்ஸ் தவறான நம்பர் கேட்குறாங்க. இப்போ சீக்வன்ஸை பாருங்க, 3-6 என்ன ஆகுது, 2 பெருக்கிருக்காங்க. அடுத்து 6-12 2 பெருக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் 2 பெருக்காங்க, அடுத்து 2 பெருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரணும், திரும்ப 2 பெருக்கியிருப்பாங்க. ஓகே, அப்போ 12-2 பெருக்க எவ்வளோ வரணும், எனக்கு 24 வரணும். ஆனால் என்ன இருக்குது, 27 இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் 27 தான் தவறு கண்டுபிடிச்சோம், இருந்தாலும் செக் பண்ணும். இப்போ 24 தான் ஆக்சுவலாக வரணுமா, 12-2 24 24-2 48 கரெக்ட், 48-2 96 கரெக்ட். அப்போ இங்கே என்ன சீக்வன்ஸ் போயிருக்கு, அனைத்துமே 2 பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக 27 வராது, என்ன நம்பர் வந்திருக்கணும், 24 வந்திருக்கணும். அப்போ இந்த தொடரில் எது தவறான நம்பர், 27, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போ தவறான எண் கண்டுபிடிக்கும் போது மட்டும் முன்னாடி பின்னாடி கம்பல்சரி செக் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அங்கே சரியான எண்கள் பதிலாக வேறு நம்பரை போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறிய. 2, 4, 3, 5, 10 இது கான்செப்ட் பாருங்க, 2 டபுள் ஆகுனா 4, 5 டபுள் ஆகுனா 10 அப்போ 3 டபுள் ஆகுனா என்ன வரும், சவால் தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தான் இது. 2 டபுள் ஆகுனா 4, 5 டபுள் ஆகுனா 10 அப்போ 3 டபுள் ஆகுனா எவ்வளோ வரும், 6, லாஸ்ட் ஆன்சர். அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் தவறான எண்ணை கண்டறிய. திரும்ப பாருங்க, தவறான எண் வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன சீக்வன்ஸ் ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம், 428-413 எவ்வளோ குறையுது, 15 குறையுது. அடுத்து 413-393 எவ்வளோ குறையுது, 15 குறையுது. அடுத்து 398-384 எவ்வளோ குறையுது, 14 தான் குறையுது. அடுத்து 384-368 எவ்வளோ குறையுது, 16 குறையுது. அடுத்து இங்கே என்ன ஆகுது பாருங்க, 360-353 15 குறையுது. ஓகே, இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு இடத்துல 5 குறைஞ்சிருக்கு, இங்கேயும் 5 குறைஞ்சிருக்கு, மொத்த 3 இடத்துல 5 குறைஞ்சிருக்கு, இங்கே மட்டும் என்ன ஆகுது, 14, 16. ஸோ அப்போ சம்திங் எங்கே நடந்திருக்கு, அப்போ 398-384 வரும்போதும் 384-368 போகும்போது தான் மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்போ எந்த நம்பர் மிஸ்டேக்கு, 384. ஏன்னா 398 15 கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும், 383. ஓகேங்களா, ஸோ என்ன 5 கழிச்சு எவ்வளோ வரும், 383. அப்போ 383 5 கழிச்சு எவ்வளோ வரும், 368. ஓகேங்களா, அப்போ கரெக்டாக வந்துடும். அப்போ எந்த நம்பர் தவறாக இருக்கு, 384, செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் தவறான எண்ணை கண்டறிய. 3, 10, 24-108 ஓகே, சீக்வன்ஸை பாருங்க, 3, 10, 24-108 ஓகே. ஃபஸ்ட்டு எவ்வளோ கூடுது, 3-10 7, 10-24 14. அப்போ அடுத்த நீங்கள் எவ்வளோ கூடும், ஓகே, அப்போ 7, 14 அப்போ 7 வந்து டபுள் ஆகுதான், அப்போ 14 டபுள் ஆகுனா எவ்வளோ வரும், 28. அப்போ 24 28 கூட்டினாலும் வரும், 52.
ஓகேவா? அப்போ விடுபட்ட நம்பர் கண்டுபிடிச்சா அப்படின்னா பின்னாடி நம்பர் நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா? அப்போ 7, 14, 28 அடுத்து எந்த நம்பர் கூட்டணும், என் டபுள் டபுளாக தான் ஆகுது. அப்போ 58 28 என்ன வரும், 56. அப்போ 52, 56 எவ்வளோ வரும், 108 ஓகே வருது. அப்போ நான் கண்டுபிடிச்ச நம்பர் 52ங்கிறது சரியானது தான் ஓகேங்களா? எப்பவுமே விடுபட்ட நம்பர் கண்டுபிடிச்சினா நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் போட்டு கண்டுபிடிச்சி விட்டு போயிடக்கூடாது. ஸோ நம்பர் கண்டுபிடிச்சாலும் பின்னாடி ஒரு நம்பராக வரான்னு செக் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அனைத்து கொஸ்டினுமே கலாச்சி கட்டவரும் சொல்லவே முடியாது, அதுக்காக தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 23, 24, 52, 183 என்ன வரும் அடுத்து? ஓகே இங்க பாருங்க, 23, 24 ஓகே, 23, 24, 52, 183 இப்ப 23 24 நீங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னால பெருக்கி ஒரு ஒன்னை கூட்டுறாங்க. அதே மாதிரி இங்க ரெண்டால பெருக்கி நாலு கூட்டுறாங்க, ரெண்டால பெருக்கி நாலு கூட்டுறாங்க. இருபத்தி மூணு 24 எப்படி வருது, ஒன்னால பெருக்கிட்டு ஒரு ஒன்னை கூட்டுறாங்க. அடுத்து 22, 52 ரெண்டால பெருக்கிட்டு நாலு கூட்டுறாங்க. அடுத்து 52, 183 மூணால பெருக்கிட்டு 27 கூட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து எந்த நம்பர் பெருக்கிட்டு எந்த நம்பரை கூட்டணும்? ஓகே, பெருக்குது ஒரு டவுட் வராது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று, அடுத்து ரெண்டு, அடுத்து வந்து மூணு. ஓகே, அப்ப எந்த நம்பர் பெருக்கணும், நாலு பெருக்கணும். ஓகே, அப்ப 183 நாலு பெருக்கணும் ஓகேங்களா? ஸோ அப்ப நாலு பெருக்கணும் என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 கிட்ட வரும்போது எவ்வளோ 700 மேல போயிடும் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எந்த நம்பரை கூட்டணும் செக் பண்ணணும். இப்ப பாருங்க, இங்க 4, 1, 27 இதுல என்ன நம்பர், ஸோ 1, 27 வருது. அப்ப என்ன பண்ணலாம், இது 1 க்யூப், இது 2 ஸ்கொயர், இது 3 க்யூப். ஸோ அடுத்து என்ன வரும், எனக்கு 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர் எவ்வளோ, 16 ஓகேங்களா? அப்ப 183 × 4 எவ்வளோ வரும், 183 × 12 மீதி 1, 32, 1, 33, 3, 732 ஓகேங்களா? சாரி, இங்கே 16 வராது, 4 க்யூப்பை தான் கூட்டுவோம் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 1 × 1, 2 × 2, 3 × 3 அடுத்து என்ன வரும், 4 × 4 ஓகே, 4 × 4 எவ்வளோ, 256 ஓகே. அப்போ 256 கூட்டம் வரும், 8, 8, 9 ஓகே. அப்போ கான்செப்ட்னா ஒன்னால பெருக்கி ஒன்னை கூட்டுறாங்க, அடுத்து ரெண்டால பெருக்கி 2 ஸ்கொயரை கூட்டுறாங்க, அடுத்து மூணால பெருக்கி 3 க்யூப்பை கூட்டுறாங்க, அடுத்து நாலால பெருக்கி 4 × 4 கூட்டுறாங்க. அப்போ 183 நாலால் பெருக்குனா 732. ஸோ இந்த 732 என்ன பண்ணோம், 4 × 4 எவ்வளோ வரும், 256 கூட்டினால் வரும், 988. அப்போ ஆன்சரோ லாஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் பார்த்தா ரொம்ப வேரியஸ்லாம் இருக்கும், டக்கு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா பார்த்தேன்னா நம்ம 23 ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட 5 நம்பரே பார்த்தோம் எவ்வளோ வந்துச்சு, 988 கிட்ட வந்துச்சு. இன்னொரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பேருக்கு வந்து கான்சன்ட்டாக தான் இருக்குது, 1, 2, 3, 4 அது பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து வர நம்பர் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 1, அடுத்து 4 × 2 ஸ்கொயர், அடுத்து 27 × 3 அப்போ 1 × 1, 2 × 2, 3 × 3 அடுத்து 4 × 4 இந்த பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்காங்க ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.